ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தர்ம அகல் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தலக்காவேரி இந்துக்களோட புனித தலமாக கருதப்படுகிற அந்த தலக்காவேரி அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குடகு அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இருக்குது. தெய்வம் வந்து காவேரி அம்மா, காவேரி மாதா. அதாவது திருவிழாக்கள் என்னென்னா, துலா சங்கர மன பாக மண்டலா இந்தியா, நிலை வந்து கர்நாடகா, நாடு இந்தியா, உயரம் வந்து 1276 மீட்டர், 4186 அடி. இதன் பிறப்பிடமாகவும் பல இந்துக்களின் புனித தலமாகவும் கருதப்படுகிறது. இது கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் பாக மண்டலா அருகே பிரம்மகிரி மலையில் அமைந்துள்ளது. இது காசர்கோடு மாவட்டத்தின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. தல காவேரி கடல் மட்டத்திலிருந்து 1276 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இருப்பினும் பருவமழையை தவிர இந்த இடத்திலிருந்து பிரதான ஆற்றங்கரைக்கு நிரந்தரமாக தெரிவதில்லை. வருகிறார்கள். முக்கியமாக இது கொடவாக்களின் வழிபாட்டு தலமாகும். விசேஷ நாட்களில் நீராடுவதற்கு புனிதமான இடமாக கருதப்படும் இந்த குளத்திற்கு உணவளிக்கும் நீரூற்றாக இந்த நதி உருவாகிறது. அந்த நீர் நிலத்தடியில் பாய்ந்து சிறிவாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது படுகிறது. தலை காவேரி பாக மண்டலாவில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில், பணத்தூரில் இருந்து கேரளா 36 கிலோமீட்டர் தொலைவிலும், மடிக்கேரியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இங்குள்ள கோவில் காவேரம்மா தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு வழிபடப்படும் மற்ற தெய்வங்கள் வந்து அகஸ்தீஸ்வர பகவான். இது காவேரிக்கும் அகஸ்திய முனிவருக்கும் உள்ள தொடர்பை குறிக்கும். காவேரிக்கும் விநாயக பெருமானுக்கும் உள்ள தொடர்பை ஸ்ரீரங்கம் வரை நீள்கிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் தெற்கு மற்றும் மத்திய இந்தியாவின் பரந்த பகுதிகளை ஆண்ட மயூரவர்மா மற்றும் நரசிம்மன் கடம்ப மன்னன் ஆகிய சேஸ்திரத்திலிருந்து பிராமணர்களை அழைத்து வந்து துளுநாட்டில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு பொறுப்பாளராக நியமித்ததாக நம்பப்படுகிறது. மகாபாரதத்தில் அகிசேஸ்திரா கங்கைக்கு வடக்கே அமைந்துள்ளது என்றும், வடக்கு பாஞ்சாலத்தின் தலைநகரம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வெளிப்படையாக தாளமியின் ஆதிசத்ராவாகும். மேலும் அதன் எச்சங்கள் பரேலி மாவட்டத்தில் உள்ள தக்சில் ஆன்லாவில் உள்ள ராம்நகர் அருகே காணப்படுகின்றது. முதலில் துளுநாட்டில் உள்ள சிவலியில் இறங்கி பின்னர் 31 கிராமங்களில் பரவிய பிராமணர்கள் சிவலி பிராமணர்கள் அல்லது துளு பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சிவலி மற்றும் துளு பிராமணர்களிடமிருந்துதான் தலைக்காவேரி கோவிலின் பூசாரிகள் வந்துள்ளன. டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, ஆள் கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.